இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நுவரெலியா பதுளி பிரதான வீதியோரத்தின் இருமருங்கிலும் இடம்பெற்றது. இதிலே நாங்கள் இவர்களுக்கு இந்த மலையக மக்களுடைய கல்வி, சுகாதாரம், காணி, வீடு போன்ற பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக நாங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அதே நேரத்திலே இங்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று வருபவர் எதிர்வரும் காலத்திலே அவர்கள் ஒரு வருடத்துக்குள் என்னென்ன செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து அதனையும் நாங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் சமர்ப்பிக்கவிருக்கின்றோம். போராட்டத்தை கொழும்பிலே நடாத்த உள்ளோம். எதிர்வரும் 11ஆம் தேதி நடாத்திய பிறகு எங்களுடைய கோரிக்கைகளையும் எதிர்வரும் வருடத்திலே செய்யக்கூடிய கொள்கை ரீதியான திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். அவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு பெற வரைக்கும் இந்த உரிமை போராட்டத்தை தொடர்வோம். போராட்டத்தினை அடுத்து நுவரெலியா புதிய நகர மண்டபத்தில் டிஜிட்டல் விசேட வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் ஊடாக பல சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து குறித்த வேலை திட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது காணி மற்றும் வீடமைப்பு, கல்வி மற்றும் திறன் அபிவிருத்தி, ஆளுகை நிறுவனங்களுக்கான அணுகுமுறை வசதி, அரசாங்க சேவைகளின் விநியோகம் என்பனவற்றை ஊக்குவித்தல், சுகாதார சேவைகளை ஒருமுகப்படுத்துதல், பெருந்தோட்டு உற்பத்தி மாதிரி மீள கட்டமைத்தல், பெண்களை வலுவூட்டல், சிறுவர் பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது.